ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெட் ஆர்மி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரெஷன் தந்துடுறேன். நம்ம எஸ்எஸ்டி இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு, எந்த ஒரு டிஃபென்ஸ் செக்டர்லேருந்து எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10 to 15 டேஸ் கழிச்சு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும், ஃப்ரீயாக தான். ஓகே, எங்களால் முடிஞ்சதை நான் இந்த யூடியூப் சேனலில் செய்வேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எந்த மாதிரி டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மியில் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதில் நம்ம எஸ்எஸ்சி மார்க் எல்லாம் தந்திருப்போம். எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, ரிலேஷன் பர்த் இருந்தாலும் சரி, எந்த விதமான கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா ஓ ப்ளஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, ஐடி அந்த 50 marks இருக்கவங்களும் சரி. ஸோ எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது, எங்கே தான் இந்த மார்க் போய் ஆட் ஆகும், மெரிட்டில் ஆட் ஆகுமா இல்லையா, வேறு எங்கேனா போய் ஆட் ஆகுமா, இந்த கடைசியில் வரப்போது போகுமா? ஸோ இந்த மாதிரி எல்லா டவுட் 100% உங்கள் மைண்டில் இருக்க என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டாங்க, கால் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நின்று உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். என்சிசி ஏ இருந்தாலும் சரி, பி இருந்தாலும், சி இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, ஓகே, ரிலேஷன்ஷிப் ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு கூட சரி. ஸோ இந்த மார்க் எல்லாம் எங்கே ஆட் ஆகும்? இப்போ ஆல்ரெடி நம்ம ரீசன்ட் செலெக்ஷன் எடுத்தோன்னா, அந்த ஓல்டு ப்ராசஸ் எடுத்தோன்னா, நம்ம ரன்னிங் போட்டோன்னே போனோடனே அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வாங்கிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு எங்கே ஆட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி மெரிட் லிஸ்ட்டில் தான் ஆட் ஆகும் எப்பவுமே இருந்தாலும் சரி. ஓகேவா? எந்த ஒரு செலெக்ஷன் தான் சரி, ஏர்ஃபோர்ஸ் எடுத்திங்கனாலும் கூட சரி, ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் எதானா இருக்குன்னா அது கண்டிப்பாக போய் மெரிட் லிஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். ஓகே, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் முன்னாடி ஆட் ஆகுது. முன்னாடி ஆட் ஏன் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃப் ஹையாக போகும் எப்பவுமே. ஸோ யாருக்கும் புரியாது, அவன் சும்மா பார்த்துருப்பான் வந்து எக்ஸாமு. ஓகேவா? ஸோ அந்த அந்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க பாருங்கள், ஃபிசிக்கல் நல்லா ஸ்ட்ரென்த்தியாக மெடிக்கலாக, ஸோ அவங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் அவன் போக முடியாது. ஸோ இதனால தான் இது வந்து கடைசியில் வைப்பாங்க. ஓகேவா? கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெரிட் லிஸ்ட்டில் நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிடும். சரியா? எல்லா கன்ஃபியூஷன் ஃப்ரீயாக இருங்க. ஓகேவா? ஸோ எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஜெயஹிந்த்.